வெல்கம் பேக் டு அவர் சேனல் தாய் வீடு வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். நிறைய பேரோட ஆல் டைம் ஃபேவரட்னு கூட சொல்லலாம். ரோட் சைட் ஸ்டைல் சிக்கன் பக்கோடா எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் சிக்கன் பக்கோடா ப்ரிப்பேர் பண்றதுக்கு 1/2 kg வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். வித் போனோட பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ன்றதுனால நான் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை சின்ன சின்ன கியூபாக கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த சிக்கனை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கியூபாக கட் பண்ணிக்கிறேன். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மட்டன் சூப் இல்லை டீ கூட சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லா சிக்கனையும் கட் பண்ணிட்டேன். வாங்க இப்போ எப்படி சிக்கன் பக்கோடா ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது அந்த அளவுக்கு காரம் இருக்காது, சும்மா கலருக்காக மட்டும்தான். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரோட் சைட் ஸ்டைல் சிக்கன் பக்கோடான்றதுனால தான் இந்த ஃபுட் கலர், தேவையில்லைன்னா நீங்கள் போட தேவையில்லை, ஆப்ஷனல் தான். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக 1 எக் மட்டும் ஆட் பண்ணிப்போம். இப்போ அரிசி மாவு வந்து ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம், அது ஆப்ஷனல் தான். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா வெயிட் கூடுதலுக்காக அரிசி மாவை ஆட் பண்ணுவாங்க, அதுக்காக டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். அரிசி மாவு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு நார்மலாக சிக்கன் பக்கோடா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவருக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம். ரெஃப்ரிஜரேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே மூடி வச்சாலே போதும். இப்போது சிக்கன் நல்லா ஊறிட்டு அதில் உப்பு காரம் இஞ்சி பூண்டு ஸ்மெல் எல்லாமே வந்து அதில் அப்சர்வ் ஆகட்டும். இப்போது 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம சிக்கன் பக்கோடா பொரிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு, இப்போ சூடான ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டதுன்னா சிக்கன் 65 மசாலா கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். ஏற்கனவே நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டுட்டதுனால நான் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணல. வீட்லேயே நல்ல ஹைஜீனிக்கான சிக்கன் பக்கோடா ரொம்ப சூப்பராக செஞ்சிட்டோம் பாருங்க, எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் 1 கை கருவேப்பிலையும் 4 பச்சை மிளகாயும் கீறி
இந்த மாதிரி எண்ணெயில் சூடாக காமிச்சு எடுத்தோனாக்கா அதனோட ஸ்மெல் வந்து அந்த சிக்கன் பக்கோடாவில் இறங்கி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதான், சூப்பரான சூடான சுவையான சிக்கன் பக்கோடா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.